கேம்ப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது இவர் தான். நீங்க யாரும் பயப்படலாம் வேண்டாம், அவங்க எல்லாரும் பாத்துப்பாங்க சரிங்களா. யாரும் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு அங்க தங்கறதுக்கு ஃபுட்டு எல்லாமே கரெக்டா வரும் சரிங்களா. அவங்களை இன்னைக்கு கூட்டு போயிட்டு நாளைக்கு ஆபரேஷன் பண்ணி செவ்வாய்க்கிழமை காலையில கூட்டு வந்து விடுவாங்க, நாங்க ஃபாலோ பண்ணிப்போம் சரியா. இங்க இருந்து வீட்டுக்கு போக முடியாத ஆட்கள் யாரா இருந்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடியே சொல்லுங்க சரிங்களா, நாங்க உங்களை டிராப் பண்ணிடுவோம் சரியா. யாரும் பயப்பட வேண்டாம், நாங்களும் பத்திரமா வாங்க ஓகேவா. அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்துல் கலாம் ஐயா அவர் மூலமா கரெக்டா வந்து நம்ம முகாம் நடத்துவார். இங்க வந்து ஸ்கூலு உங்களுக்கு சாப்பாடு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா. சார் பேர் வந்து ராஜா சரிங்களா. எங்க ஹாஸ்பிட்டல் மூலமா நாங்க வந்திருக்கோம், சார் கூட எழுதி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இவரும் நம்ம ஒரு வகையில பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து தான் பண்ணிருக்கோம். சார் மூலமா தான் நம்ம பண்ணிருக்கோம். உங்களுக்கு எல்லாம் வந்து பாதம் கிடைக்கும் சார் மூலமா தான். உங்களை வந்து இங்க இருந்து கூட்டிட்டு போறாங்கன்னா சாப்பாடு தங்கறதுக்கு இடம் ஆபரேஷன் மருந்து கொடுத்து கூட்டிட்டு போயிட்டு எப்படி கூட்டிட்டு போனாங்களோ அதே மாதிரி கூட்டிட்டு வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் வெளியே இந்த ஸ்கூல் வெளியே விட்டுருவாங்க. இது வரைக்குமே நாங்க கூட்டு வந்து விட்டுருவோம், அதுக்கப்புறம் தலைவர் ஆண்டு மட்டும் அவங்க பாத்துப்பாங்க. நீங்க ஆரம்ப நாங்க இருப்பேன், சப்போஸ் அதான் வீட்டுக்கு போக முடியல ரொம்ப தூரம்னா நாங்க கூட்டு போயிடுறோம் சரிங்களா. அதனால யாரும் ஒரி பண்ண தேவை சரிங்களா. பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. உனது வாழ்வில் துன்பத்தில் தோடும் யாராவது ஒருவரின் வாழ்வில் நீ ஏதேனும் ஒரு மாற்றத்தை உருவாக்கி அவரை துன்பத்திலிருந்து மீட்டெடுத்து முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்றால் நீ மனிதனாக பிறந்ததின் பலன் உன்னை முற்றிலும் வந்தடையும். கடவுள் எப்பொழுது உனக்கு அருள் செய்வார். இந்த அறிவுரை இந்த பூமியில் பிறந்த எல்லா மக்களும் கடைபிடிக்க வேண்டிய